வணக்கம். இந்த பதிவில் தமிழ் பின்னணி பாடகி ஒருவரின் உண்மை கதையை காண இருக்கிறோம். அவள் ஒரு மேடை பாடகி. அவளின் எல்லா நிகழ்ச்சிகளிலும் முதல் வரிசையில் ஒரு இசையன்பர் இருப்பார். இது மீண்டும் மீண்டும் நடக்கிறது. மேடையிலிருந்து அவளும் முதல் வரிசையிலிருந்து அவனும் பார்வையில் காதலை பரிமாறிக்கொள்கிறார்கள். இவர்களின் காதல் கனிந்து கல்யாணத்தில் முடிகிறது. மனைவிக்கு திரை வாய்ப்பு தேடி அலைகிறான் அந்த அன்பு கணவன். ஓரிரண்டு வாய்ப்புகள் கிடைக்கிறது. அவை யாவும் நால்வரில் ஒருவராக பாடும் வாய்ப்புகள் தான். கணவனுக்கு நடுவன் அரசு பணி கிடைக்கிறது. புதுடெல்லிக்கு சென்று பணிபுரிய வேண்டிய கட்டாயம். அவளுக்கு எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் பாடும் வாய்ப்பு கிடைக்கிறது. அது ஒரு தனித்து பாடும் வாய்ப்பு. இந்த மகிழ்ச்சி செய்தியை தொலைபேசியில் கணவனுக்கு தெரிவிக்கிறாள் அவள். அதற்கு அந்த கணவன், நீ பாடும்போது நானும் உன் கூட இருப்பேன் என்று சொல்லி டெல்லியிலிருந்து புறப்பட்டு வருகிறார். மதியம் பாடல் பதிவு தொடங்க இருக்கிறது. அவள் தன் காதல் கணவனுக்காக காத்திருக்கிறாள். கணவர் வரவில்லை. காத்திருக்க நேரமில்லை. வேறு வழியின்றி குறித்த நேரத்தில் அந்த பாடலை பாட தொடங்குகிறாள். பாடலின் வரிகள் அவள் சூழ்நிலையோடு பொருந்தி வருகிறது. அதனால் அவள் உள்ளார்ந்து உணர்ந்து உருகி பாடுகிறாள். பாடல் சிறப்பாக வந்தது எண்ணி எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவளுக்கோ ஆனந்த கண்ணீர். கணவருக்காக காத்து கொண்டே இருக்கிறாள். கடைசி வரை கணவர் வரவே இல்லை. அதற்கு பதிலாக அவர் இறந்து விட்டார் என்ற செய்திதான் அவளுக்கு தொலைபேசியில் வருகிறது. இதை கேட்டவுடன் அவள் மயங்கி விழுந்து விடுகிறாள். இந்த சம்பவத்தில் வரும் அந்த பாடகிதான் கல்யாணி மேனன். அன்று ஒலிப்பதிவு செய்யப்பட்ட அந்த பாடல்தான் சுஜாதா படத்தில் இடம்பெற்ற நீ வருவாய் என நான் இருந்தேன். நீ வருவாய் என நான் இருந்தேன். கணவனை இழந்த பிரிவு துயரத்தால் கல்யாணி மேனன் 14 ஆண்டுகள் பாடல்கள் எதுவும் பாடவில்லை. நல்லதொரு குடும்பம் திரைப்படத்தில் இளையராஜா இசையில் இவர் பாடிய செவ்வானமே பொன்மேகமே பாடல் அந்த காலகட்டத்தில் வானொலியில் மீண்டும் மீண்டும் ஒலிபரப்பப்பட்டது. இந்த இனிய பாடலை பி. ஜெயச்சந்திரன், டி.எல். மகாராஜன், பி.எஸ். சசிரேகாவோடு சேர்ந்து பாடி கல்யாணி மேனன் சிறப்பித்தார். நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு கல்யாணி மேனனை ஏ.ஆர். ரஹ்மான் தன் இசையில் பாட வைத்தார். அந்த பாடல் இடம்பெற்ற படம் புதிய மன்னர்கள். இந்திரையோ இவள் சுந்தரியோ என்று கல்யாணி மேனன் இனிமையாக பாடியது சங்கர் இயக்கிய காதலன் படத்திற்காக. இந்திரையோ இவள் சுந்தரியோ தெய்வரம் பயமோகினியோ. உதித் நாராயணன், சித்ரா, ஜிவி பிரகாஷ் ஆகியோரோடு கல்யாணி மேனன் இணைந்து பாடிய இந்த துள்ளல் பாடல் முத்து படத்திற்காக பதிவு செய்யப்பட்டது. கல்யாணி மேனனுக்கு ராஜீவ் மேனன், கருண் மேனன் என்ற 2 மகன்கள் உள்ளனர். ராஜீவ் மேனன் திரைத்துறையிலும், கருண் மேனன் ரயில்வே துறையிலும் பணிபுரிகின்றனர். அலைப்பாய்தே படத்தில் வரும் அலைப்பாய்தே என்னும் செவ்வியல் பாட்டு கல்யாணி மேனன் பாடியதாகும். விண்ணை தாண்டி வருவாய படத்தில் ஓமணப்பெண்ணே பாட்டில் வரும் மலையாள வரிகள் கல்யாணி மேனன் பாடியதாகும். இன்றைய இளைஞர்களின் காதல் கீதமாக விளங்கும் காதலே காதலே தனிப்பெரும் துணையே என்று தொடங்கும் 96 பட பாடல் கல்யாணி மேனன் பாடியதாகும். உடல் நலக்குறைவு காரணமாக கல்யாணி மேனன் தனது 80வது வயதில் ஆகஸ்ட் 2, 2021 இறந்தார். அவரது புகழ் என்றென்றும் நிலைக்க அன்பர்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துகள். இது போன்ற பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு. நன்றி. வணக்கம்.